இன்னைக்கு கன்னட திரையுலகம் முழுவதுமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னா அது புனித் ராஜ்குமார் இருந்த செய்தினால தான் கன்னட திரையுலகோட ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரை சொல்றாங்க மக்கள் அவர் மேல நிறைய அன்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க அதுக்கு உதாரணமா தான் மக்கள் அலை மோதும் கூட்டத்துல காந்திரவா ஸ்டேடியம்ல கூடியிருக்காங்க அங்கதான் அவருடைய உடலில் எல்லாரும் இறுதி மரியாதையை செலுத்துறதுக்காக வச்சுருக்காங்க அவருடைய இறப்புக்கு இறுதி சடங்கு செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு நிறைய பிரபலங்கள் நேரில் வந்து அவங்களுடைய இறுதி அஞ்சு அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க பாலகிருஷ்ணா சரத்குமார் பிரபுதேவா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திட்டு இருக்காங்க புனித் ராஜ்குமார் அவர்களுடைய அடக்கம் நாளைக்கு காலையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகள் திருத்தி ராஜ்குமார் நியூயார்க்ல இருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் அவங்களுடைய சடங்குகளை நாளைக்கு காலையில ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ திருத்தி ராஜ்குமார் டெல்லிக்கு வந்து இறங்கிட்டாங்க டெல்லியிலேருந்து பெங்களூர் போறதுக்கு ஒரு சார்டர்ட் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆறரை மணி ஆகிடும் அதுக்கு மேல சடங்குகளை பண்ண முடியாது தான் நாளைக்கு காலையில ஒத்தி வச்சிருக்காங்க ஸ்ரீ கந்தி ராவா தான் அவருடைய இறுதி காரியங்கள் நடக்க இருக்கிறதா இருக்கு அவருடைய சமாதி எங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் ராஜ்குமார் மற்றும் பார்வதம்மா ராஜ்குமார் அவங்களுடைய சமாதி பக்கத்திலே கர்நாடகா அரசு அவருடைய சமாதிக்கான இடத்த கொடுத்துருக்காங்க அவருடைய அப்பாவான டாக்டர் ராஜ் குமார் கன்னட சினிமாலே ரொம்பவே ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வயசு அவர் இறந்து போயிட்டாரு புனித் அவர்களுடைய அம்மாவான பார்வத்தமா ராஜ்குமார் எண்பத்துக்கும் மேற்பட்ட கன்னட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழுல மே முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு அவங்களுக்கு எழுபத்தி எட்டு வயசு இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மாரடைப்பின் காரணமாக புனித் ராஜ்குமார் காலமானார் புனித் ராஜ்குமார் அவர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அவருடைய குடும்பத்தினருக்கு கடவுள் தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம்